வெற்றி ஒன்றுதான் எல்லா துன்பதுயரங்களுக்கும் விடை. அடக்குமுறை ஒடுக்குமுறை அத்தனைக்கும் பதில். என் அன்பிற்குரிய தமிழ் அங்கைகளே, இவர்கள் தருகிற அழுத்தம் நம்மை ஆவேசப்படுத்தும், அரசியல் படுத்தும், ஒருபோதும் அச்சப்படுத்தாது என்பதை ஆனால் அம்பேத்கர் சொன்ன அந்த புரட்சி மொழிகளை உங்கள் ஆள் மனதில் பதிய வைத்துக் கொண்டு களத்திலே நில்லுங்கள். நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள், நீ ஊமையாக இருக்கிறவரை உன்னை தேசியவாதி என்பார்கள், உரிமை என்று பேசிவிட்டால் தேச துரோகி என்பார்கள். நாம் உரிமை என்று பேசுவதாலே தேச துரோகி என்கிறார்கள். இருக்கட்டும், அந்த பட்டம் எவ்வளவு பெருமைக்குரியது என்பதை என்னிலும் இளைய என் தம்பிதங்கள் உணர்ந்து கொண்டு களத்திலே நில்லுங்கள். சற்று தளர்வு, சற்று சோர்வு மொத்த இனத்தையும் முடித்துவிடும். திராவிடர்களுக்கு பேச நிறைய வாடக வாய்கள் உண்டு, இந்தியர்களுக்கு இந்திய அரசியலை பேச பெருங்கூட்டம் உண்டு. தமிழர் நிலத்தில் தமிழ் தேசியம் பேசுகிற நம்மை தூற்றுவார்கள். 10 ஆண்டுகால பதவியில் இருந்தாயா, பாராளுமன்றம் சென்றாயா, சட்டமன்றம் சென்றாயா, கோடி கோடியாக கொள்ளையடித்து குவித்தாயா, லஞ்சம் ஊழல் பெற்றாயா, வளங்களை சுரண்டி கொளுத்தாயா? இல்லை, இதையெல்லாம் தடுக்க போராடுகிறாய். ஆனா உன்னை ஏன் விமர்சிக்க வேண்டும்? ஒரு கட்சி எல்லா கட்சிக்கும் எப்படி எதிர்கட்சியாக இருக்கிறது? எல்லா கட்சிக்கும் எதிர்கட்சி, ஒரே கட்சி. அப்படின்னா கூட்டத்தில் ஒருவன் உன்னை எதிர்த்தால் நீ வளர்கிறாய் என்று பொருள். கூட்டமே உன்னை எதிர்த்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்று பொருள். இப்படி எங்கேயாவது வேட்பாளரை கட்டுப்பாப்போம், கட்சி காசு கொடுக்கணும். கட்சிக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? 10 crores. தேர்தலுக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்க? 20 crores. நீங்க போங்க, நீங்க வாங்க. கட்சிக்கு எவ்வளவு காசு கொடுப்பீங்க? 20 crores. தேர்தல் எவ்வளவு செலவு பண்ணீங்க? 30 crores. நீங்க போங்க. அதிகமாக காசு கொடுக்குறான்னு அவனுக்கு சீட்டு. டாக்டருக்கு படிக்கிறதான் படிப்பா என்று கேட்டுவிட்டு எல்லோரையும் மருத்துவராகவே நிறுத்தியிருக்கிறோம். நிறுத்திருக்கேன், ஏன் நிறுத்திருக்கேன்னு நினைக்கிறேன், ஏன் நிறுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். எங்கால் காவல் படை, எல்லா படையும் நிறுவனர், கரும்புலி படை, வான்படை, கடற்படை, உளவுப்படை, எல்லா படையும் நிறுவிட்டு காவல் படையும் நிறுவுதர். காவல் படை நிறுவிட்டு எங்கால் பேசினது என்ன தெரியுமா? நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இன்னொரு தடவை கேட்டுக்கேன். குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவதல்ல காவல்துறையின் வேலை. குற்றவாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் காவல்துறையின் வேலை. ஏன்டா டாக்டருக்கு, டாக்டர் படிப்புக்கு மதிப்பு அதிகமா இருக்கு? ஓ, நாட்டில் நோயாளி அதிகமா இருக்காண்டா. இப்ப எதுக்கு இவங்களுக்கு சீட்டு? நோயாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை நீங்கள் உருவாக்குங்கள் என்பதற்காக. 100 பேர் மரண செய்தி, 90 பேர் புற்றுநோய் மரணம். பல் ஈறு புற்று, காதுக்குள் புற்று, மார்பிலே புற்று, 3 வயது குழந்தைக்கு புற்று. குழந்தைக்கு ஏன் புற்று? தாய்ப்பாலை தவிர எதுவும் உண்ணலையே. தாய்ப்பால் நஞ்சு, தாய்ப்பால் என் நஞ்சு, தாய் உண்ட உணவு நஞ்சு. அங்கதான் என் அப்பா வருகிறார், நம்மாழ்வார். நஞ்செல்லாம் உணவு, அதுவே நம் கனவு, அதை நிறைவேற்றுறதுக்கு. நீ காற்றை சுவாசிக்கிறாயா என் உடன் பிறந்தவனே? கந்தக தூசியை சுவாசிக்கிறாய் என் உடன் பிறந்தவனே? காற்றை சுவாசிக்கவில்லை. நுரையீரல் தொற்று, புற்று, எல்லாம் மற்ற நோய்க்கெல்லாம் ஒரு வழி வரும்.
புற்றுநோயை முன்பே கண்டறிந்தால் தடுக்க முடியும் என்கிறார்கள். கண்டு எப்போ தெரிவாய்? நீ போகும் போதே அது மூணாவது நிலையை தாண்டி விட்டது, நாலாவது நிலையை தொட்டு விட்டதும் பா அப்படின்னு அர்த்தம். நீ செத்துட்டாயின்னு அர்த்தம். நம்மை விட்டால் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் நாதி கிடையாது. என் உடன் பிறந்தவர்களே நல்லா கணிச்சுக்கணும். மலையில்லாத நிலம் பாலைவனம் என்கிற அடிப்படை புரிதல் கூட இவர்களுக்கு இல்லை. மலையை மணலாக பார்க்கிறார்கள், அதை நொறுக்கி ரோடு போடுகிறார்கள், வீடு கட்டுகிறார்கள். ரோடு இருக்கும், வீடு இருக்கும், மலை என்றால் இல்லை என்றால் மழை இருக்குமா? மழை இல்லை என்றால் நீர் இருக்குமா? நீர் இல்லை என்றால் நிலம் இருக்குமா? நிலம் இல்லை என்றால் வளம் இருக்குமா? அது சிந்தனையே கிடையாது. இந்த பதர்கள்ட்ட பதவியை கொடுத்துட்டு சாக போறியா நீ? நிலம் மலையில்லாத நிலம் பாலைவனம் என்ற புரிதல் உனக்கு இல்லையா? இல்லையா? பனைமரம் பாலைவன பயிர் அல்ல. பாலைவனத்தில் பனைமரம் வளராது. வறண்ட நிலம் என்மன் ராமநாதபுரம் சிவகங்கை இனி திருச்செந்தூர் இந்த பகுதியிலே வரும். வறண்ட நிலத்திலே வரும் பனை பாலைவனத்தில் வராது. ஆனால் அந்த பனை அதுக்கு பக்க வேறே கிடையாது. என் உடன் பிறந்தார்களே ஒரே வேறுதான். நேராக 1000 அடிக்கு கீழே போகும். என்ன ஓட்டு கேட்காம இதெல்லாம் பேசிட்டு இதெல்லாம் தெரியாம நீ எனக்கு ஓட்டு போட்டு நான் என்ன பண்ண போறேன்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாம நீ எனக்கு ஓட்டு போட்டு இவங்க எல்லாம் வென்று நான் என்ன? இதை தான் அங்கேயும் போய் பேசுவான். எங்கால பாராளுமன்றத்துல இதான் பேசுவான். எல்லா வேர்களையும் பாருங்கள் என் உடன் பிறந்தார்களே. பனையின் வேரையும் நீங்கள் பாருங்கள். பட்டு போய் செத்து போன பனை மரத்தின் வேரை பாருங்கள். கருப்பாக ஒன்று இருக்கும், அதான் வேர். அதை எடுத்து உரித்து பாருங்கள், உள்ளே ஒரு பஞ்சு போல ஒன்று இருக்கும். பஞ்சு அது விசி ரொம்ப அபூர்வமா இருக்கும். அது நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்க ஒரு கருப்பா வருதற்கும் உள்ள அப்படி பஞ்சு மாதிரி ஒன்று, அதான் வேறு. அது 1000 அடிக்கு கீழே போய் நீரை உறிஞ்சி அப்படி வச்சுக்கிறோம். பனைமரத்தை வாட விடாது. நீ பயணம் செய்து பாரின் உடன் பிறந்தவனே, அந்த பனைமரம் கழுத்து சூம்பி குறுகி செத்து விடுகுதென்றால் 1000 அடிக்கு கீழேயும் தண்ணி இல்லை என்று பனை உனக்கு அறிவிக்குது. உன் பாட்டனார் முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நல் இயல்பு இழந்து நிலம் நடுக்குற்று பாலையினம் படிவம் கொள்ளும் என்று 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகள் என்கிற நம்ம பாட்டனார் பாடிட்டார். முல்லையும் குறிஞ்சியும், முல்லை எது? நிலம். குறிஞ்சி மலை. மலை என்ன ஆயிடுது? முறைமையில் திரியுது. என்ன ஆகுது? என் சேண்ட் ஆகிட்டு இருக்கு. நிலம் என்னது? மீத்தேனு, ஈத்தேனு, நிலக்கரி, கலக்கரி எல்லாம் போடுவான். நீ என்ன இவர் இதுவே பேச்சு சாத்தியமில்லாத பேசுவாருங்க சீமான். டேய், சாத்தியமில்லாத சாத்தியப்படுத்துறவனுக்கு பேர் தான்டா புரட்சியாளன்னு பேரு. டேய், வெறுங்காலோட நடந்தேன், சுட்டுச்சு, கல்லும் முள்ளும் குத்திச்சு, செருப்பு தேவைப்பட்டுச்சு, படைச்சிட்டேன். நான் பேசுறது தொலைதூரத்தில் இருக்க எல்லாருக்கும் கேட்கணும்னு நினைச்சேன், படைச்சிட்டேன். இவ்வளவுதான் தேவையே. கண்டுபிடிப்பின் தாய், டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் கற்பிக்குது. இது தேவையா இல்லையான்னு மட்டும் பாரு. இந்த அரசியல் தேவையா இல்லையா உனக்கு, அதை மட்டும் பாரு.